அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டெம்ப்ளேட் டாட் பிஹெச்பி ஃபைனலில் இருந்து நான் ஒரு புதுசாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த பேஜுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பேர் வைக்க போகிறேன். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய டெம்ப்ளேட் டாட் பிஹெச்பி ஃபைல் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபைல், சேவ் ஆஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் டாட் பிஹெச்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுடுறேன். போட்டுட்டு சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னுடைய ஃபைல் டைரக்டரியில் ரிஜிஸ்ட்ரேஷன் டாட் பிஹெச்பி அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். என்னுடைய அதே டெம்ப்ளேட்டில் வந்து நான் கிரியேட் பண்ணனால என்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் டாட் பிஹெச்பி ஃபைல் இப்போ கரண்ட்டாக ஓப்பன் ஆயிருக்கு. நீங்கள் நல்லா கவனிக்கணும், டெம்ப்ளேட் டாட் பிஹெச்பி ஃபைல் இப்போ ஓப்பன் ஆகலை, ரிஜிஸ்ட்ரேஷன் டாட் பிஹெச்பி ஃபைல் தான் ஓப்பன் ஆயிருக்கு. இது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஃபைல் தான் இப்போ ஓப்பனில் இருக்குது. என்னுடைய டெம்ப்ளேட் டாட் பிஹெச்பியில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருந்ததோ, அதாவது அந்த ஒரு லைனில் என்னென்ன கோட்ஸ் இருந்ததோ, அது எல்லாமே என்னுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் டாட் பிஹெச்பி ஃபைல்ஸ்க்கும் காப்பி ஆகிருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் வந்து என்னுடைய டைட்டிலில் வந்து நான் வந்து சைன் அப் அப்படின்னு நான் சும்மா கொடுத்துட்றேன். ஸோ இது இந்த பேஜ் இந்த வீடியோஸ் இந்த பர்டிகுலர் வீடியோக்கான காரணம் என்னென்னா, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எப்படி செய்கிறது, அதில் வந்து வேலிடேஷன் எப்படி தர்றது, அண்ட் ஒரு டேட்டாவை எப்படி டேட்டா பேஸ்க்குள்ளே இன்சர்ட் பண்ணுறது. ஸோ இது மூணுமே இந்த வீடியோவில் அடங்கும். ஸோ அதனால தான் நான் பர்டிகுலராக ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சைன் அப் அப்படின்னு நம்ம போட்டுடலாம். இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேரா அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குல்ல, இந்த இடத்துலேருந்து நான் என்னோடய ரெஜிஸ்ட்ரேஷனை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் இது ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு தெரியும், நம்ம வந்து ஒரு டேட்டா பேஸில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபார்ம் தேவைப்படும் ஃப்ரண்ட் எண்டில். ஸோ அதுக்காக நான் ஃபார்மை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடுறேன். அண்ட் ஃபார்மோட ஸ்டார்டிங், ஃபார்மோட எண்டிங், ஓகே. ஸோ இந்த இடத்துக்குள்ளே நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முக்கு ஒரு ஐடி கொடுத்துட்றேன். அண்ட் இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே, இப்போ நம்ம நடுவில் நம்மளுடைய டெக்ஸ்ட் பாக்ஸ்லாம் டைப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து பூட்ஸ்ட்ராப் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறோம். ஸோ பூட்ஸ்ட்ராப் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்மளுடைய வெப் அப்ளிகேஷன் வந்து கொஞ்சம் அழகாக வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து முக்கியமாக பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுறோம் இந்த ஃப்ரேம் ஒர்க்கு. ஸோ இப்போ தான் நான் ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ண போகிறேன், அதாவது ரெண்டு டிவிஷன். ஸோ ஃபஸ்ட் டிவிஷன் கிரியேட் பண்ணிட்டேன், அண்ட் அதுக்குள்ளே இன்னொரு டிவிஷன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு ரீசன் இருக்குது, என்ன நான் சொல்கிறேன். என்னுடைய ஃபஸ்ட்டு டிவிஷனுக்கு வந்து நான் கிளாஸ் கொடுத்துட்றேன். ஸோ இந்த கிளாஸ் எல்லாமே நான் சேவ் பண்ண முடியாது, எல்லாமே டிஃபால்ட்டாக நமக்கு வந்து பூட்ஸ்ட்ராப்பில் செஞ்சு வச்சு தான். ஸோ அந்த கிளாஸ் தான் நான் வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கண்ட்ரோல் ஐஃபன் குரூப். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் வச்சு நம்ம ஏதாவது அப்ளிகேஷன் டிசைன் பண்ணும்போது பூட்ஸ்ட்ராப்பில் இந்த மாதிரி கண்ட்ரோல் டாட் குரூப் கொடுக்குறது நல்லது. ஏன்னா நம்மளுடைய கண்ட்ரோல்ஸை அழகாக குரூப்பாக காமிக்கும். இது அதாவது இதில் ஃபைனல் அவுட்புட் வரும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும் இந்த பர்டிகுலர் கிளாஸஸ் வந்து என்ன பண்ண போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பேஸ் இது என்னதுன்னா ஃபார்ம் குரூப். அண்ட் என்னுடைய செகண்ட் கிளாஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து நான் செகண்ட் டிவிஷனுக்கு நான் வந்து கிளாஸ் என்ன கொடுக்குறேன்னா கண்ட்ரோல் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன், கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃபைன், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு டிவிஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். ரெண்டு டிவிஷனுக்கும் நான் வந்து கிளாஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன், அவ்வளோ தான் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே பண்ணல. பேசிக் HTML இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப்பில் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக எழுதி வச்சிருக்க கிளாஸஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இங்கே ஆல்ரெடி நம்ம ரெஃபரன்ஸ் கால் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய CSSல பூட்ஸ்ட்ராப். அண்ட் இதுக்கு நடுவில் இப்போ நம்ம வந்து நம்மளுடைய டெக்ஸ்ட் பாக்ஸ் கண்ட்ரோல்ஸாக ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து ஒரு லேபிள் கிரியேட் பண்ணிடுறேன், லேபிளுடைய ஸ்டார்டிங் அண்ட் லேபிளுடைய எண்டிங். அண்ட் இதுக்கு நடுவில் நான் வந்து இமெயில் ஐடி அப்படின்னு கொடுத்துட்றேன், இல்லாட்டி நான் ஃபஸ்ட்டு நேம்னு கொடுத்துட்றேன், யுவர் நேம். இது வந்து லேபிள் தான். அண்ட் இது கீழே தான் நம்ம வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம், அதாவது நம்மளுடைய நேமை டைப் பண்ணுற டெக்ஸ்ட் பாக்ஸ். அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது வந்து இன்புட். ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஸ்பேஸ். அண்ட் இந்த இன்புட்டுக்கு வந்து நான் வந்து டைப் ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ டைப் வந்து நம்ம டெக்ஸ்ட்டுனா அண்ட் இதுக்கு கிளாஸ். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக பூட்ஸ்ட்ராப்பில் இருக்கிறது தான். முக்கியமாக உங்களுக்கு பூட்ஸ்ட்ராப் பற்றி உங்களுக்கு தெரியலனா, எங்களுக்கு நாங்கள் வந்து HTML பேசிக்ஸ்னு ஒரு வீடியோ சீரீஸ் போட்டிருக்கோம், அதாவது ஒரு வீடியோ வந்து 1 hour. ஸோ மொத்தம் ரெண்டு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா HTML பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். செகண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா
பூஸ்டாப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு பூஸ்டாப் பற்றி அவ்வளோவா தெரியலனா நீங்கள் வந்து ப்ளீஸ் அந்த வீடியோ ஒரு வாட்டி வாட்ச் பண்ணிவிட்டு இதில் வாங்க. அண்ட் இந்த வீடியோ சீரிஸோடைய முக்கியமான ஏமே பிஹெச்பி யூஸ் பண்ணி இப்படி ஒரு வெப் அப்ளிகேஷன் செய்கிறது அப்படின்றது தான். நீங்கள் உங்களால் பூஸ்டாப்பை வந்து ஃபாலோ பண்ண முடியலனா நீங்கள் நார்மலாக ஒரு எஸ்டிமேட் பேஜ் எடுத்து அதில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு லேபிள் அண்ட் இன்புட் கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பட் பூஸ்டாப் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நமக்கு நிறைய கண்ட்ரோல்ஸ் வந்து அவங்க ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்ம் வேலிடேஷன், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்காங்க. நம்ம அதை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம டைமை வந்து ரொம்ப குறைக்கும். நம்ம ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுல நம்ம அல்டிமேட் ஏமே ஒரு ப்ராஜெக்டை எப்படி சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறது தான். அதுதான் வந்து இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் இதே ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா எல்லா பூஸ்டப்பும் அதிலே இருக்குது. உங்களுக்கு ஈஸியாகவும் ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபார்ம் ஐ ஃபைண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன்.